நீ விடிய விடிய கத்துனாலும் நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். போ போ மாட்டே. நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ரோசம் பெரிய ரோசம், இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. போ. இந்த ரோசத்தை நீ அந்த ஆள்கிட்ட காட்டிருக்கணும், எங்கிட்ட காட்டினா? போடா, நீ இல்லனா என்னால இருக்க முடியாதா? போ. முதலாளியா? ஆமா, குண்டுக்க.
ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு. எப்ப இப்படித்தா? நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு முதலாளிக்கு மரியாதை உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பாத்தியா? நீ நடந்துக்கிற முறையை பார்த்து முதலாளியும் வருத்தப்படுறாரு. அட விடிய, நான் என்ன அப்படி முறத்தவரி நடந்துட்டேனே அவரையே கேக்குறேன். முதலாளி செய்யற வேலைய ஒழுங்கா செய்யறதுதான் முதலாளிக்கு தொழிலாளி கொடுக்கற மரியாதை. கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு பொழுத போக்குறது இல்ல. எனக்கே புத்தி சொல்றியா? போனா போதுங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. நான் என்ன அறுத்து போட்ட நெல்ல அள்ளி மடியில கட்டிக்கிட்டு போனனா, இல்ல வாரத்தார வச்சு சோழில போட்டுக்கிட்டு போனனா, எதுக்கு மன்னிப்பே? பாலு, இந்த பொண்ணை முதல்ல கணக்கு தலைப்பு. தாராளமா பட்டணத்துல இருந்து ஒருத்தர் சட்டையும் சராயும் மாத்திக்கிட்டு வந்து இறங்குவாரு, அவரு படி இறக்கலன்னா நீ பட்டி குழந்தே செத்துருவானு பகவான் படைக்கலையா? இந்த மடம் இல்லனா எத்தனையோ சந்த மடம் கூலிய குடிய. ரொம்ப அதிகமா பேசுறான் பாலு. இந்த மாதிரி பொண்ணல இனிமே வேலைக்கு வைக்காத, உடனே அனுப்பு. ஆகட்டும் முதலாளி. அலமேலு உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா தப்பா எடுத்துக்கத முதலாளி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால இந்த அஞ்சு நாள் கூலி. அப்பாடா தனிய விட்டுதுரா. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவோம். இந்த வீடு கட்டுறது என்ன காச்சு? செங்கலுக்கு ஏற்பாடு பண்ணுடா. இவரு இவரு ராத்திரி என்னடானா மன்னிப்பு அது இதுன்னாரு. இதுல நான் இவரை நல்லவரும் நம்பி விடிய விடிய தூங்காம என்னென்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலம்புற அதே நேரத்துல வேலைக்கு போனா தாண்டா பெரிய முதலாளி முன்னாடி வந்து நின்னுகிட்டாரு. ராத்திரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு மரியாதை கொடுக்கலான்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. செட்ட செட்ட பொல்லாத மனுஷன் அவரு. உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகத்தான் வேலை இல்லைன்னு சொன்னேன். என்ன வளர்ற உண்மைதான் சொல்றேன். வீட்டுக்காரியாக போறவள வேலைக்காரியா பாக்குறதுக்கு என் மனசு கேட்கல. அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டிய காணுமா? அதுக்குள்ள புள்ளைக்கு பேரு பொண்ணு ரங்கோன வச்சானா? அடையா நீ வேற. நான் இன்னும் உன்ன பத்தியே ஒரு முடிவுக்கு வரல. அதுக்குள்ள வீட்டுக்காரின் பாட்டே வேற குடுக்குறியாக்கும். நெஞ்சில கை வச்சு சொல்லு, என் மேல உனக்கு இஷ்டம் இல்லன்னு. இஷ்டம்டா, அதுக்குன்னு காதல்ல முடிவு பண்ணிட முடியுமா? காதல்ல என்ன நினைச்ச? நேர்ல பார்த்தா சண்டை போட தோணும், நினைச்சு பார்த்தா சமாதானம் பண்ணிக்க தோணும். இறைய போட்டு சாப்பிட உட்காந்தா எதிரில் உட்காந்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். தர்றா படுத்துக்கலாமேனு பாய போட்டா பக்கத்துல வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது தூக்க வழியான்னு துண்ட எடுத்து தோல்ல போட்டு தொட்டி இறங்கி குளிக்க போனா தவக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள வந்து தாவி தாவி தொல்லை பண்ணும். அதேதான் எனக்கு. அதேதான். ஆமா, இத்தனையும் எனக்கு நீ வந்து பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி இருக்கு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லலாப்பா தப்பா நினைப்பேன். சொல்லிடுவேன். சோதிக்காத சொல்ல. இத்தனையும் பண்றது யாரு? யாரு? என் காதலன். யாரவ? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? வா காட்டுறேன். அது அங்க பாருங்க. அது நான் தா. வராங்க போல இருக்கே. முதலாளி வணக்கம். ஆறுமுகம், உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடத்துங்க. நீங்க வர முடியலன்னாலும் சின்னையா வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துட்டாரு. கல்யாண வீட்டுக்கார நீயே வந்துட்ட. கல்யாணத்துக்கு வந்த என் மகன் தான் இன்னும் வரல. முதலாளி, சின்னையாவுக்கு எஸ்டேட்டு அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்களா? ஒரு வாரம் தங்கிட்டு வரதா சொல்ல சொன்னார். அண்ணனுக்குதான் பட்டின வாசம் பணக்காரங்க சகவாசம் எதுவுமே பிடிக்காதே. அவளுக்கு எப்படிமா பிடிக்கும்? தந்தனமா இழைச்சி வச்சாலும் சகதியில பொருள்ற இனமாச்சான குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என் பேர் சொல்ல வேண்டிய மகனே இப்படி இருந்தா எப்படிமா? டோன்ட் வெரி டேடி, பொண்ணாவும் பிள்ளையாவே என்ன நினைச்சுக்கீங்க, எல்லாம் சரியா போயிடும். கரெக்ட். என் கௌரவத்தை நீதாமா காப்பாத்த போற. அது சரி, ஏமா ஷாப்பிங் போறப்பியா? பணம் ஏதாவது வேணுமா? நோ டேடி, என் பாய் ஃப்ரெண்டோட பிக்சருக்கு போறேன். இஸ் இட்
வெரி குட் வெரி குட் போயிட்டு வாமா. பை 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 பை. ஆறுமுகம், என் மக எவ்வளவு மாடனா நடக்கிறான்னு பத்தியா? என் மக என்னடானா? முதலாளி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. வயசுக்கு வந்த பொண்ணு தனியா வெளியே போறது நல்லா. இதெல்லாம் ஐ சொசைட்டி பழக்க வழக்கம், உனக்கு தெரியாது. போய்தானே கௌரி,